வணக்கம் மாணவ செல்வங்களே நான் உங்களை மூன்றாம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன் இன்று சங்க தமிழ் படிக்க இருக்கிறோம் இலக்கண பகுதி ஒன்று ஒரு சொல் இரு பொருள் ஒரு சொல் இரு பொருள் ஒரு சொல் இரண்டு பொருள் அறிந்து எழுதுக நமக்கு தெரியும் நிறைய நமக்கு ரெண்டு பொருள் எழுதுறதுக்கு சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிதானே பாருங்க பெயர் என்னன்னா கறி யானையை இன்னொரு பெயர் என்ன சொல்றாங்க கறி தீயை அணைத்தால் கிடைப்பது அந்த மரக்கட்டை விறகு விறகை வந்து எரிக்கிறோம் எரிச்ச பிறகு என்ன கிடைக்கும் நமக்கு கறி அப்படித்தானே அதுதான் இன்னொன்னு வேறு வேறுபெயரும் என்னது கறி தீயை அணைத்தால் கிடைப்பதும் கறி சிரிப்புக்கு வேறு பெயர் நகை சிரிப்புக்கு பெயர் நகை அணிகலனின் வேறுபெயரும் நகை நகை கடைக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அணிகலனுடைய நகை மூன்றாவது கதிரவன் மறையும் நேரம் கதிரவன் எப்ப மறையும் மாலை கதிரவன் மறையக்கூடிய நேரம் எப்ப மாலை மாலை நேரத்துல கதிரவன் மறையும் மலர்களை தொடுத்தால் கிடைப்பது பூக்களை வச்சு தொடுத்து நம்ம என்ன கிடைக்கும் மாலை பூக்களை தொடுத்தால் கிடைப்பது என்னது மாலை நான்காவது செல்ல உதவுவது நீங்கள் ஒரு மாடிக்கு ஏறணும் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க எதன் வழியாக ஏறுவீங்க படி அப்படிதானா புத்தகத்தினாலும் என்ன செய் படி பாடங்களை என்ன செய் படி அப்படிதானே செல்ல உதவுவதும் படி புத்தகங்களினாலும் நீ படி ஐந்தாவது துணியை தைப்பது துணியை தைப்பது நூல் துணியை தைப்பது நூல் துணியை தைப்பது நூல் நூலகத்தில் இருப்பது நூல் நூலகம் புத்தகங்களை அடுக்கி வைத்திருப்பாங்க வேறு பெயர் பார் உலகத்தின் வேறு பெயர் பார் உலகம் அப்படின்னு சொல்லி பொருள் தருகையெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம கண்ணால் காண்பது அப்படின்னு சொன்னா பார் கண்ணால் நீ பார்க்க தான் என்னது பார் சரியா ஏழாவது கோவிலில் அடிப்பது மணி கோவிலில் அடிப்பது கோவிலில் என்ன அடிப்பாங்க கரெக்ட் டைமுக்கு நமக்கு பெல் அடிப்பாங்க அப்படி தானே அதான் மணி நவரத்னங்களையும் டேஷ் என்பர் மணி நவரத்னங்களையும் என்ன சொல்லுவாங்க மணி எட்டாவது பாம்பை கண்டால் டேஷ் அடி பாம்பை கண்டால் என்ன செய்வோம் அடி அடி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவோம் அப்படி தானே அதே போல நம் பாதங்களை என்ன சொல்லுவாங்க நம்முடைய கால் பாதங்களை என்ன சொல்லுவாங்க அடி ஒரு அடி இரண்டு அடின்னு சொல்லி அதை வச்சு அழப்பாங்க அப்படித்தானே அதான் பாம்ப கண்டான்னு நம்ம என்ன சொல்லுவோம் அடின்னு சொல்லுவோம் நம் பாதங்களினுடைய அடிப்பகுதியை என்ன சொல்லுவோம் அடி அப்படின்னு சொல்லுவோம் தானே ஒன்பதாவது சூரியனின் வேறு பெயர் ஞாயிறு சூரியனின் வேறு பெயர் ஞாயிறு வாரத்தின் முதல் நாள் என்னது ஞாயிறு வாரத்தின் முதல் நாள் என்னது ஞாயிறு பத்தாவது நடனம் ஆடு நடனம் ஆடு நடனம் என்ன செய்ய சொல்லுவோம் ஆடு அப்படின்னு சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்களை பார்த்தா என்ன சொல்லுவோம் நீ ஒரு நடனம் ஆடுவியா அப்படின்னு கேட்போம் அப்படிதானே அதே போல நடனம் என்னது ஆடு புல் மேய்வது என்னது ஆடு விலங்குலா ஆடு பார்த்திருப்பீங்கல்ல எல்லாரும் ஆடு புல் மேய்வது எது ஆடு தலையில் இருப்பது என்னது உங்களுக்கு தலையில எல்லாம் என்ன இருக்கு இருக்கா ஆ தலையில இருப்பது முடி மன்னன் அணிவது மணிமுடின்னு சொல்லுவாங்க சரியா அணிவது மணிமுடி முடி சரியா தலையில் இருப்பது முடி மன்னன் அணிவது முடி நிலவின் வேறு பெயர் திங்கள் நிலவின் வேறு பெயர் திங்கள் நாளின் பெயர் திங்கள் வாரத்தில் ரெண்டாவது நாள் என்னது திங்கக்கிழமை தானே அதான் நாளின் பெயர் என்னது திங்கள் உண்மை வேறு சொல் மெய் உண்மை வேறு சொல் உண்மைன்னு சொன்னால் என்னது உண்மையாட்டே பொய் இல்லை உண்மையாகவே அப்படின்னு சரியா மெய் உடலுக்குரிய வேறு சொல்லை என்னது தான் மெய் மெய்னா உடம்பு அப்படின்னு சொல்லுவோம் சரியா மெய்னா உடம்பு எல்லாரும் படித்து எழுதி பாருங்கள் நஞ்சு மாணவர்களே